டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் தினமும் காலை 7 மணிக்கு உங்களை சந்திக்க வருவது உங்கள் ஸ்வாதி, தாரா, முரளி. விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் பகுதி வள்ளுவன் வாக்கு, 2ம் பகுதி இந்தியாவின் சிற்பி டாக்டர் அம்பேத்கர், 3ம் பகுதி ஈவேராகிய நான். திருக்குறளின் மூலத்தை முதல் முதலின் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். நாம் நடந்தால் 2 அடி, நம் திருக்குறளில் அடியோ 2 அடி, நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் அந்த 2 அடிக்குள் அடங்கி கிடக்கும் என்று அன்றே நம்ம திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார் திருக்குறளாக. அதன் கருத்துக்களையும் அதன் பொருள்களையும் பாடல் வடிவுகளாக நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார். வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் வள்ளுவன் வாக்கு பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று ஒரு குறளை பார்த்தோம். இன்று அடுத்த குறளாக வருவது, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் நன்மையை கொடுக்கும், தீய ஒழுக்கம் தீராத துன்பங்களை தரும். இதற்குரிய கவிதை, இன்பமான வாழ்க்கைக்கு என்றென்றும் வித்தூன்றும் பண்பான நல்லொழுக்கம் மானிடரே, வெந்துழலும் துன்பத்தை தூண்டிவிட்டு பார்த்திருக்கும் தீயொழுக்கம் பண்பகமாய் பாரினிலே வாழ். இதற்குரிய ஆங்கிலம், வர்ச்சுவஸ்னஸ் பிகம்ஸ் சீட் ஃபார் நொபிலிட்டி, அன்ரைச்சியஸ் ஆட்டிடியூட் வில் ஈல்ட் என்லெஸ் மிசரி என்று சொல்லலாம். இதற்கு ஒரு நிகழ்வு, ராமசாமியும் பூபதியும் நெருங்கிய நண்பர்கள். அலுவலகம் விட்டு வெளியே வந்தால் ஒன்றாகவே எங்கும் செல்வார்கள். இரட்டைப்புலவர்கள் என்று மற்றவர்கள் நகைச்சுவையாய் சொல்கின்ற அளவுக்கு நண்பர்கள். ஆனால் பூபதிக்கு ஒரு நண்பன் உண்டு, அவன் ஒரு மாதிரி. அவன் வந்தவுடனே பூபதி ராமசாமியை விட்டு அவனுடன் சென்று விடுவான். அவனிடம் எல்லா வகையான தீய பழக்கங்களும் உண்டு. ராமசாமியிடம் எத்தகைய கெட்ட பழக்கங்களும் கிடையாது. புகைப்பிடித்தல், மது, புகையிலை என்று அனைத்தும் பூபதியிடம் உண்டு. ராமசாமி அறவுரை கூறாத நாள் இல்லை. பூபதியுடன் பேசாமல், அவனை பார்க்காமல் 1 மாதம் இருந்தார். இருந்தும் அவன் திருந்தவே இல்லை. மருத்துவர் கூட இனி குடித்தால் அவ்வளவுதான் என்று கைவிரித்தும் அவன் அடிமை நிலைக்கு வந்துவிட்டான். பூபதியின் குடும்பத்தை பார்த்தால் பாவமாக இருக்கும். அலுவலகம் செல்லாமலே வாழ்க்கை நடத்துகின்ற அளவு செல்வம் இருக்கிறது. இருந்தாலும் குடியும் கூத்தும் உருப்பட விடுமா? ராமசாமி தான் உண்டு, தன் கடமைகள் உண்டு என்று எளிமையாக வாழ்வோன் அன்று. அன்று பூபதி அலுவலகத்திற்கு வரவில்லை. விசாரித்ததில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அறிந்தார். விரைந்தான் மருத்துவமனைக்கு. அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சையில் இருந்தார். பூபதியின் தந்தை ராமசாமியின் கைகளை பிடித்து அழுதார். என் மகன் திருந்துவானா தம்பி என்று கேட்டார். 3 நாள்கள் கழித்து பார்த்தான் ராமசாமி. பூபதி படுக்கையில் படுத்திருந்தான். அவனை பார்த்து அழுதான். ராமசாமி இனிமேல் அவனுடைய தீய நட்பை விலக்கி நல்லவனாக மாறிவிடுவேன், உன்னை போல் வாழ்வேன் என்றான். சரிப்பா, நம்புகிறேன் என்றான் ராமசாமி. ராமசாமி, 4 நாள்களுக்கு முன்பு ஒரு குறள் சொன்னாயே, அதைத்தான் இப்பொழுது நினைக்கிறேன். அந்த குறளும் பொருளும் இதுதான், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்ல ஒழுக்கம் நன்மையை கொடுக்கும், தீய ஒழுக்கம் தீராத துன்பங்களை தரும். ஆமாப்பா, தீய ஒழுக்கத்தின் வசம் மாட்டிக்கொண்டேன். நீயும் எவ்வளவோ எடுத்து சொன்னாய், நான் கேட்கவே இல்லை. அதுதான் நான் அனுபவிக்கிறேன். நல்லொழுக்க பாதையில் நீ பயணிக்கிறாய், எல்லாமே நல்லதாக நடக்கிறது உனக்கு. என்னை பார்த்தால் எனக்கே வெறுப்பாக இருக்கிறது, எனது குடும்பமே தலைகுனிந்து நிற்கிறது ராமசாமி
என்றான் பூபதி. திருந்துவதற்கு உனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, நழுவ விடாது என்று ஆறுதல் கூறிவிட்டு விடைபெற்றான். இன்று இந்த குரலுடன் நிறைவு செய்து நாளை வேறொரு குரலுடன் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. மதுரை பாபாராய்.